குட் மார்னிங். இன்னைக்கு நாம இருக்கிற இடம் பேர் வந்து பாவ்நகர். இந்தியாவோட ஒரு அதிசயமான ஒரு இடத்தை பாக்குறோம். இது இந்தியால பல பேருக்கும் தெரியாத ஒரு இடமா கூட இருக்கலாம். இன்னைக்கு இந்த ஷோவை பார்த்துட்டு நீங்க இந்த இடத்துக்கு வரணுங்கிறது எங்களோட விருப்பம். நாங்க ஒரு 30 பேர் 32 பேர் வந்திருக்கோம். இப்ப இந்த இடத்தோட பேர் வந்து பாவ்நகர், கோலியாக், நிஷ்கலன் மகாதேவ் ஆலயம். இந்த ஆலயம் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்ச பாண்டவர்கள் 5 சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க. இது ஒரு சிவலிங்கம் பாருங்க, இது 100வது சிவலிங்கம், 3வது சிவலிங்கம் மாலை போட்டிருக்கு, அடுத்தது 4வது சிவலிங்கம், 5வது சிவலிங்கம். சோ 5 சிவலிங்கத்தை வந்து பஞ்ச பாண்டவர்கள் பிரதிஷ்ட பண்ணி இருக்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து நிஷ்கலன் மகாதேவ் ஆலயம். இந்த ஆலயத்தோட விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க நம்ம நிக்கிறது வந்து இந்த கடல் பகுதி. கடல் பகுதி தூரம் வரைக்கும் பாருங்க, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் பாருங்க, தண்ணியே இல்ல. ஆனா இந்த தண்ணி எப்படி இல்லைன்னா, ஒரு நாளைக்கு 2 திதி, அதாவது ஒரு திதி வருது காலம்பரை 6 மணி நேரம், அதே மாதிரி சாயங்காலம் 6 மணி நேரம். எந்த அளவுக்கு இப்ப கடல் உள் வாங்கிருக்குங்கிறது தான் முக்கியம். இப்ப உள் எவ்வளவு தூரம் வாங்கிருக்குன்னா, அது பாருங்க இந்த இடத்துல போக்கிட்டே இருக்கு தண்ணி வந்து. லோ டைட் ஹை டைடுங்கிறாங்க. இப்ப லோ டைட்ல உள் வாங்கிருக்கு. இந்த உள் வாங்கினது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டர் உள் வாங்கிருக்கு. இந்த கம்பம் தான் இந்த கோவிலோட அடையாளம். இந்த அடையாளத்துல 5 கம்பம் பாருங்க, ஒரு சேப்பு வெள்ள சேப்பு வெள்ள. சோ 5 இது போக இந்த கொடி தான் வந்து பறக்குது. இந்த கொடி பறக்கிறப்பதுதான் வச்சு கணக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா கடல் உள் வாங்கி கிட்டத்தட்ட நாங்க 1.25 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு கடல் உள் வாங்கிருக்கு. இந்த கடல் உள் வாங்குற நேரத்துல நம்ம வந்து இந்த பஞ்ச பாண்டவர்கள் பிரதிஷ்ட செஞ்ச இந்த சிவலிங்கத்தை வழிபட முடியும். ஆனா இன்னைக்கு நாங்க காலம்பரை 4:30 உள் வாங்கிட்டு, சோ 9:00 இந்த கடல் மூடும். கடல் மூடுறப்ப இந்த வீடியோ அட்டாச் பண்ணி விடுறேன். சோ எவ்வளவு தூரத்துல வந்து இந்த கொடிக்கம்பம் மூடி இருக்குன்னு தெரியும். சோ இந்த நிகழ்ச்சி வந்து டெய்லி நடக்குது. இதுதான் இந்த கோவிலோட மிகச்சிறந்த ஒரு தத்துவம். சோ இது மூலியமா கடவுள் இருக்கிறார் அப்படிங்கறத அடையாளம் பண்ணிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு கடல் உள் வாங்கி 5 மணி நேரம் திருப்பி உள்ள ஃபுல்லா காமிச்சு சிவலிங்கத்தை திருப்பி தரிசனம் பண்ணி இந்த கடலை மூழ்கடிக்குது. சோ இந்த நிகழ்ச்சி டெய்லி நடக்குது. சோ இதை யார் யாரு வந்து பாக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க பாவ்நகர், குஜராத்ல பாவ்நகர்ங்கிற இடம் தான் இதுக்கு நியரஸ்ட் பிளேஸ். அது வரைக்கும் நீங்க பை ட்ரெயின்ல கூட வரலாம். அதுக்கப்புறம் நிஷ்கலன் மகாதேவ் ஆலயம் வந்து அங்கிருந்து 30 கிலோமீட்டர்ல இருக்கு. சோ டெய்லி இங்க உள்ள பூஜாரியோட டைமிங், பூஜாரி கிட்ட கால் பண்ணி நீங்க இந்த திதியை தெரிஞ்சுக்கிட்டு, திதி ஒரு நாளைக்கு எப்ப உள் வாங்குது எப்ப உள் அந்த வழி விடுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து தரிசனம் பண்ணலாம். சோ 5 சிவலிங்கம். இந்த வீடியோவை பாருங்க, இத உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இது இந்தியாலேயே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உண்மையான ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நீங்க வந்து பார்த்தா நாங்களும் சந்தோஷப்படுவோம். 1 சிவலிங்கம். 2 3 4 5 பாருங்க கடல் நம்ம முன்னாடி இருந்த வீடியோவுக்கு இப்ப இன்னும் உள் வாங்கிட்டே இருக்கு. சோ இந்த வீடியோ வந்து நீங்க பாக்கிறதுக்கு முன்னாடியே டிஃபரன்சஸ் உங்களுக்கு நிறையவே தெரியும். இன்னும் ஒரு 5 மணி நேரம் கழிச்சு ஒரு வீடியோவை எடுத்து நான் அதை அட்டாச் பண்றேன். சோ தட் எந்த அளவுக்கு கடல் முழுகுதுங்கிறதையும் தெரியும். சோ இந்த கோவில்ல இந்த 5 வளையத்தையும் கோவில்ல ஃபுல்லா மூழ்கி தண்ணி வந்து அது தூரத்துல இருக்கிற அந்த இடத்துல இருந்து நாங்க நடந்து வந்த அந்த பாதைய முழுகடிச்சிரும். சோ இதுதான் டெய்லி நடக்கக்கூடிய உண்மையான ஒரு இந்தியாலேயே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கோவில். இந்த கோவில வந்து பாருங்க. தேங்க்யூ. பாருங்க இப்ப நம்ம நடந்து வர பகுதியை மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா கடல் உள்வாங்கினதுனால எவ்வளவு தூரம் பாருங்க, இந்த இடம் சேராதான் இருக்குது. சோ நடந்து வர பாதையெல்லாம் சேராதான் இருக்கும். அதனால நீங்க நடந்து வரப்ப ஒன்னு ஸ்லிப்பரை கழட்டிட்டு வரணும், இல்லன்னா நல்ல கிரிப் உள்ள ஸ்லிப்பர் தான் எடுத்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா நடக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். பாருங்க இப்ப நம்ம பாக்குறது இந்த கோலியாக் வந்து முழுகிட்டு இருக்கு. அதாவது நாங்க சொன்ன மாதிரி ஒரு 4 hours முடிஞ்சிருச்சு. 4 மணி நேரம் கழிச்சு மக்கள் எல்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்ப இந்த டைடு வந்து ஹை டைடா மாதிரி முழுக ஆரம்பிக்குது. பாருங்க இப்ப அந்த பிளாக் பாருங்க, அந்த அளவுக்கு இப்ப கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 5 மீட்டருக்கு முழுகி இருக்கு. சோ கோயில இனிமே பார்க்க முடியாது. அங்க இருக்கிற அந்த நதிக்கரையில இருக்கிற அந்த கோயிலோட பிளாக் வந்து கொஞ்ச நேரத்துல பறக்க ஆரம்பிச்சிருமா. அதே மாதிரி இப்ப பாருங்க தண்ணி உள் நோக்கி வரத நீங்க பார்க்க முடியும்.
இந்த நிகழ்ச்சியை பாக்கிறதுக்கு ஒரு நாளையோட திதியை தெரிஞ்சு நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப அழகான தரிசனமான இந்த பஞ்ச பாண்டவர்கள் பிரதிஷ்ட செஞ்ச இந்த சிவலிங்கத்தை தரிசிக்க முடியும். இந்த இடமானது கோலியாக் நிஷ்கலன் மகாதேவ் ஆலயம், பாவ்நகர் என்ன குஜராத்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிட்டி. அங்க வந்து பயங்கர டிரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப சீப்பு. இப்ப நான் ஆல்மோஸ்ட் நாங்க 11:00 இங்க முடிய போகுது. சோ நாங்களும் ஷாப்பிங் கிளம்பணும். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப முழுக வறந்து வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 20-30 minutes இந்த இப்ப மக்கள் நிக்கிற இந்த கடற்கரை பகுதி ஃபுல்லாமே முழுகிடும். திருப்பி இதே நிகழ்வு இன்னைக்கு சாயங்காலம் இந்த திதியோட இன்னைக்கு ஏகாதசி திதி எங்களுக்கு, அந்த திதி பிரகாரம் இன்னைக்கு சாயங்காலம் 4:30 இருந்து